வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டு பதினைந்து. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வேத வசனத்தின் ஒவ்வொரு அனுபவ அம்சங்களையும் நாம் சிந்தித்து வருகிறோம். ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒவ்வொரு பெரிய ஆழம் இருக்கிறது. வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தாலும் அதனுடைய விவரங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால்தான் இப்படிப்பட்ட செயல் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாயிருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் இத்தனை வருடமாகியும் இத்தனை வருஷம் நாம் காணிக்கைகள் வருஷக்கணக்காக நாம் பலவிதமான காரியங்களை செய்து போராடி பல காரியங்களை செய்துவிட்டு இந்த மார்க்கத்தை நம்பி நாம் வந்துவிட்டு கடைசியாக நாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் நாம் ஏமாளிகளாக ஏமாற்றப்பட்டவர்களாக வஞ்சிக்கப்பட்டவர்கள் போல போய்விடுவோம். அதனால் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு ஆவியானவருடைய வார்த்தை விக்கிரக ஆராதனைக்காரர். இவைகள் அனைத்துமே வெளியரங்கமாக எழுத்தின்படி பார்க்கும் பொழுது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். ஆனால் ஆவிக்குரிய வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவைகள் நமக்குள் இருப்பதை நாம் பல விதங்களில உணர்கிறோம். வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று எட்டு. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். விக்கிரக ஆராதனை நம்மை அக்னி கடலுக்கு கொண்டு போகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஒன்னு குருந்தியர் ஆறு ஒன்பது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, இவர்கள் அக்னி கடலுக்கு போகிறார்கள், இவர்கள் புறம்பே இருப்பார்கள். இவைகளுடைய வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனை என்பது ஒரு கொடிய குற்றமாக கணக்கிடப்படுகிறது. ஒருவேளை சபையில் உள்ள ஒரு ஆள் அப்படி இருந்தால் அவனை என்ன செய்வது? ஒன்னு குருந்தியர் ஐந்து பதினொன்று. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரர் என்னப்பட்ட ஒருவன் விபசார காரணாயாவது பொருளாசை காரணாயாவது விக்கிரகாராதனை காரணாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. நாம் நம்முடைய சபையில வந்த பின்பு நாம் எல்லாரும் வீட்டுல பூஜை அறையா வச்சிருக்கிறோம், இல்ல ஏதாவது சிலுவை வச்சு கும்பிட்டு இருக்கிறோமா, இல்லவிட்ட ஏதாவது சாமி சிலைகளை வச்சு கும்பிட்டு இருக்கிறோமா, இல்ல தாய் தகப்பனை வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கிறோமா, இல்ல முன்னோர்களை வச்சு கும்பிட்டு இருக்கிறோமா, நம்ம அப்படி எல்லாம் ஒன்னும் பண்றது இல்லையே. என்னைக்கு இந்த மார்க்கத்துல வந்துட்டோமோ அன்னைக்கே நமக்கு விக்கிரகங்கள்லாம் உடைச்சு தூக்கி எரிஞ்சு கிணத்துல தூக்கி போட்டவங்க இருக்கிறாங்க, கடல்ல தூக்கி போட்டவங்க இருக்கிறாங்க, குப்பையில சாக்கடையில தூக்கி போட்டவங்க இருக்கிறாங்க, எல்லா போட்டோ வீட்டோ விக்கிரகத்திலாம் தூக்கி வித்துட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி பலர பல விதங்கள்ல நாம் பார்க்கிறோம். அப்ப நம்மில் விக்கிரகம் அப்படின்னா என்ன? இயேசுவை காட்டிலும் நீ எதை அதிகமா நேசிக்கிறியோ அது உனக்கு விக்கிரகம். உன் மனைவியா இருக்கலாம், உங்களுடைய புருஷனா இருக்கலாம், உங்களுடைய சொந்த பிள்ளைகளா இருக்கலாம், இல்லாவிட்ட ஊழியக்காரங்களா இருக்கலாம், இல்லாவிட்ட உன்னுடைய நண்பனாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆளை நீ அதிகமாய் இயேசுவை காட்டிலும் எதை அதிகமாய் நேசிக்கிறாயோ அது உனக்கு என்னது? விக்கிரகம். அது காரா கூட இருக்கலாம், பணமா கூட இருக்கலாம், டிரெஸ்ஸா கூட இருக்கலாம், உன் தலைமுடியா கூட இருக்கலாம், உன்னுடைய வீடா கூட இருக்கலாம், நிலமா இருக்கலாம், இல்ல உன் பிசினஸா இருக்கலாம், உன்னுடைய வேலையாக இருக்கலாம். எதுக்கு நீ அதிக இயேசுவை காட்டிலும் எதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு என்னது? அது ஒரு விக்கிரகம். நீங்க பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி கொடுக்கும்போது அது ஒரு விக்கிரகமாக உங்களுக்கு மாறிவிடுகிறது. அதை பார்க்காம இருக்க முடியாது, அந்த ஆள்கிட்ட பேசாம இருக்க முடியாது, அந்த ஆள் பேசலன்னா செத்து போன மாதிரி நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, அந்த ஆள் பேசலன்னா தற்கொலை பண்ணுவீங்க, அந்த ஆள் பேசலன்னா கையை கிழிச்சுக்குவீங்க, அந்த ஆள் பேசலன்னா வீட்டை விட்டு ஓடிடுவீங்க, அந்த ஆள் பேசலன்னா கம்பெனியை ரிசைன் பண்ணிடுவீங்க,
அந்தால் பேசலனா ஊழியத்துட்டு போயிருவீங்க, சபைக்கு வரமாட்டீங்க. இப்படி எதை நீங்கள் கிறிஸ்துவை காட்டிலும் அதிக முக்கியத்துவப்படுத்துகிறீர்களோ அது உங்களுக்கு என்னது? அது உங்களுக்கு விக்கிரகம். அப்படி ஏதாவது விக்கிரகம் இருக்கா உங்க வீட்டில்? இருக்கா? இருந்தா அதெல்லாம் இன்னைக்கு பைனல் பண்ணிடுங்க. உங்களுக்குள்ள இருந்தாலும் பைனல் பண்ணிருங்க. கலாத்தியர் 5:20 படி இது மாம்சத்தின் ஒரு கிரியை. விக்கிரகாராதனை, பில்லிசூரியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். சரி, இப்ப நம்ம ஆவிக்குரிய காரியத்துக்கு நாம் திரும்புவோம். எந்த வீட்லயும் முருகர் சிலையோ அனுமான் சிலையோ எல்லாம் இருக்க போறதில்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மூட்டை கிட்ட கட்டி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. பரன்ல கிடக்கா, லாப்ட்ல கிடக்கா, எங்கேயாவது கிடக்குதான்னு பாருங்க. இவைகளை உள்ள வச்சுக்கிட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அவைகள் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு போராட்டங்கள் என்ன செய்யும்? இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விசுவாசி இன்னொரு அவங்க தம்பி வீட்டுக்கு போனாங்க, புருஷனும் மனைவியும். அங்க வீட்டுல தங்கி இருந்தா அந்த சகோதரி நைட்டு ஜெபிச்சுட்டு படுத்துச்சு. ஒரு ஆவி வீட்டுக்குள்ள வர்றது மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா அது அப்படி அப்படி போய் 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 உள்ரூம்குள்ள போய் பெட்ரூம்குள்ள போய் அழகா பீரோக்குள்ள போயிடுது. இது அப்படியே ரூட்டை பார்த்துட்டு காலையில புருஷன் சொல்லிச்சு, எங்க உங்க தம்பி வீட்டுல ஏதோ ஒரு ஆவி வருதுன்னு. இவர் சொன்னார், உன் வேலையை பாரு, வந்திருக்கிறது ஒரு நாள் இதுல ஆவி ஈவின்னு சொல்லி அவன் சிஎஸ்ஐ நம்ம பெந்தகோஸ் என்னத்தையா சொல்லிவிடாத அப்படின்னாரு. ஆனாலும் அது சொல்லிச்சு. கடைசியில் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே டவுட், ஏன்னா அவங்க சிஎஸ்ஐல ரொம்ப தீவிரமானவங்க. விக்கிரகம் நம்ம இதுக்குள்ள, இந்த பிசாசு நம்ம வீட்டுக்குள்ள வந்து அதுவும் கரெக்டா பெட்ரூம்குள்ள போய், அதுவும் கடைசியில எங்க போய் நிக்குது? பீரோக்குள்ள போய் எப்படி நிக்கும்? உடனே போட்டு பீரோ ஃபுல்ல ஆராய்ச்சி. பீரோ ஃபுல்ல ஆராய்ச்சி பண்ணா அவங்க பிஹெச்இஎல்ல ஒர்க் பண்றவங்க, பெல்லுல ஒர்க் பண்றவங்க, அங்க வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்கான். அந்த அவார்டுல என்ன இருக்கு? ஒரு சொரூபம் வரைஞ்சிருக்கு. இந்த ஆவி எங்கதான் போகுது? அவார்டுக்கு போல, அங்க ஒரு சொரூபம் இருக்கு. எது? அதனுடைய படம் இருக்கு. அதுக்கு வருது கரெக்டா. எப்படி? எவ்வளவு கரெக்டா வருது பாத்தீங்களா? அதனால இதுல இருந்து நம்ம விளங்கிக் கொள்றது என்னன்னா, எந்த ஒரு சொரூபம் இருந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு ஸ்பிரிட் போய் என்ன செய்யும்? உன் வீட்டுல உட்காந்துக்கும், திருப்பி அது தலைவிரிச்சு ஆடும். உனக்கு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, அது உன் ரூம்ல தான் இருக்கும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது எபேசியர் 5:5, ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை. விபசார காரணாயாவது, அசுத்தனாயாவது, விக்கிரகாராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசைக்காரன். விக்கிரக ஆராதனை பொருளாசையோடு இணைத்து சொல்லப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அங்கே இருக்கிறது. பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பொருள் ஆசை நமக்குள்ள இருக்கிறதா? பொருள் தேவை, ஆனால் பொருள் ஆசை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிலம் தேவைதான், வீடு தேவைதான், ஆனா அதுக்காக அதுவாட்டுக்கு வாங்கி 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 சேர்த்து வைக்கணும், இருக்கிறவன்டெல்லாம் ஏமாத்தி பிடிங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. பொருளாசை, பொருளாசை என்பது அது ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் எத்தனை பேர் பொருளாசைக்காரர்களாக இருக்கிறோம்? நமக்கு வந்து ஆசைகள் ஒரு லிமிட்ல இருக்கணும், இல்லாவிட்டால் ஆசை இச்சைகளை சிறுவையில நாம் என்ன செய்யணும்? அரைந்திருக்கணும். இப்ப பாருங்க, அநேகர் கடன்காரர்களாய் மாறினதுக்கு காரணம் என்ன? சாப்பாடு இல்லாம கடன்காரங்களாயிட்டாங்களா? இல்ல, டெவலப் பண்ணணும், டெவலப் பண்ணணும், டெவலப் பண்ணணும், இன்னும் நம்ம மதிப்பா இருக்கணும், மரியாதையா இருக்கணும், இப்படிதான் அவங்க எதை வாங்கிட்டே போறாங்க? கடன் வாங்கிட்டே போறாங்க. சோத்துக்கு இல்லாம நீ கடன் வாங்கிட்ட, டிரெஸ்ஸுக்கு இல்லாம கடன் வாங்கிட்ட, வேற வழி? அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா கத்தர் நிச்சயம் உனக்கு அதை திருப்பி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு தூக்கிட்டு வருவார். ஆனா நாம வாங்கியிருக்கிறது எல்லாமே ஆசைகள். நம்ம டெவலப் பண்ணணும், முன்னேறணும், அது நல்லது,
ஆனா அதுக்கு தேவன் உனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். பொருளாசை, பொருளாசைய பைபிள் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 57:17 பொருளாசைய குறித்து விளக்கம் என்ன சொல்லுகிறது? நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபம் மூண்டு நான் அவர்களை அடித்தேன். ஆண்டவற்றிருந்து அடி விழுறதுக்கு ஒரு பல காரணங்களில ஒரு காரணம் பொருளாசை என்னும் அக்கிரமம். பொருளாசையை இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது அக்கிரமம் என்று சுட்டி காட்டுகிறது. பொருளாசையை விக்கிரக ஆராதனை என்று சொன்னதான வேதம் பொருளாசையை அக்கிரமம் என்று சொல்லி அதற்கு தேவன் அடிக்கிறார் என்கிற ஒரு நியாய தீர்ப்பை வேதம் சொல்லுகிறது. அதனால நமக்கு இந்த நாட்களில இந்த பொருளாசையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். நீங்க பாருங்க, எரிகோவை மேற்கொள்ள முடியாத ஜனங்கள் போன போது அங்க நடந்த சம்பவம் என்ன? அங்க உள்ள பொருட்களை நீங்கள் எடுக்க வேண்டாம், அதுதான் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா இந்த ஆகான் என்ன செஞ்சான்? அவனுக்கு அந்த சால்வைய பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. எடுத்தாலும் தப்பு, எடுத்துக்கொண்டு வந்து காட்டினாலும் தப்பு. எடுத்துட்டான், எடுத்த அழகாக கொண்டு போய் எங்க வச்சுட்டான்? யூஸ் பண்ண முடியாது இல்ல. பார்த்த உடனே கேப்பாங்க, நீ எங்க வாங்கின, இது எங்க இருந்து எடுத்த, எரிகேவில் எடுத்துட்டியோ அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால மண்ணுக்குள்ள பொதிச்சு வச்சுட்டான் பொண்ணு வெள்ளி. ஒரு சிலருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு. ஒரு பெண்ணை பிடிச்சோம் திருடுன்னு சொல்லி, அவ கையில ரெண்டு செல் இருந்துச்சு, மூணாவது ஒரு செல்ல திருடிட்டா. ஏன்னு கேட்டா அவளுக்கு பார்த்த உடனே அது மேல என்ன வந்துருச்சு? ஆசை. அவளே சொல்றா, அறிக்கை சொல்றா, என்ன பண்றது, அவங்க அவன் கையில தான் நம்பி தான் பேக்கை கொடுத்துட்டு போனாங்க, அதை பார்த்த உடனே எடுத்துரு எடுத்துரு எடுத்துருன்னு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். பொருளாசை இருக்கா? வீட்டுல எவ்வளவு பொருட்கள் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அப்படிதானே புருஷனுக்கு தெரியாம கேட்டா, இப்ப தான் 7 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு இப்பவுமே பொருள் சேர்த்து வைக்கிறாங்களா? இப்பவே கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி உருட்டி பரட்டி புருட்டி பரட்டி. ஒரு வீட்டுல ஒரு கடன், பயங்கர வட்டி கடன், அடைக்க முடியல. அது ஊழியக்காரங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஊழியக்காரங்க சேர்ந்து காசு போட்டு ஒரு 20,000 ரூபாய் ஒரு கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு 4 ஊழியக்காரங்க பேசினாங்க. அதுல நானும் ஒரு ஆள். ஆளுக்கு 5,000 போட்டுருவோம். சரி போட்டுருவோம், கொடுத்துடலாம் அந்த பிள்ளைக்கு, பாவம் ரொம்ப கஷ்டப்படுது. பட்டுன்னு ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, அந்த 4 பேர்ல ஒரு ஆள். எது கொடுக்கணும், ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னாரு. ஜஸ்ட் ஹெல்ப் ஹெல்ப்பா, அந்த வீட்டில் இருக்கிற டிவியை முதல்ல விற்க சொல்லு, வித்து முதல்ல கடன் அடைக்க சொல்லு, மிச்ச கடனுக்கு நம்ம என்ன செய்யலாம், காசு கொடுக்கலாம். அப்பதான் பளிச்சுன்னு எல்லாருக்கும் உரைச்சது. அவங்களுக்கு கடன் இருக்கு, ஆனா வீட்டுல எதை போட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க, அதை வித்து கூட பாதி கடன் என்ன செய்யலாம், அடைக்கலாம். அந்த அறிவு நம்முடைய ஆளுங்களுக்கு இல்ல. இருக்கிறத நீ கிளியர் பண்ணு. பொருளாசை ஒரு விக்கிரகம். ஆகான் அதை எடுத்தது பொழுது அவனுடைய வாழ்வு மண்ணாகி போனது. நீதிமொழிகள் 15:27 பார்க்கும் பொழுது, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், தன் வீட்டை கலைக்கிறான். அவன் லைஃபை உடைக்கிறதே பொருளாசை தான். பிசினஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு அகல கால் வச்சிருவாங்க. தேவன்கிட்ட கேளுங்க, தேவன் சொன்னா செஞ்சுக்கிட்டே இரு. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் தடுக்க முடியாது. ஆனா பொருளாசைக்கு நீ இடம் கொடுத்துட்டேன்னா உன் வீடு கலைக்கப்படும். ஆவிக்குரிய வீடும் போயிடும், நம்பிக்கையின் வீடும் போயிடும். உனக்கு உலக பிரகாரமா உன் குடும்பத்துல கூட பல பிரச்சனைகள் உண்டாகும். இன்னைக்கு கூட பேப்பர்ல பாத்திருப்பீங்க, கடன்ல ஒரு இன்ஜினியர் இணைஞ்சிட்டாரு, எல்லாம் ட்ரெயின் முன்னால பாஞ்சு எல்லாம் செத்து போச்சு. கடன் அது பாட்டுக்கு வாங்கிடுறத. தயவு செய்து யாராவது உதவி என்ற பெயர்ல உங்கள்கிட்ட வந்தா தயவு செய்து கடன் வாங்கி என்ன செய்யாதீங்க, உதவி செய்யாதீங்க. உங்க அம்மாவோ உங்க அண்ணனோ உங்க கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ யாரு வந்து உதவி கேட்டாலும் கடன் வாங்கி நீங்க என்ன செய்யக்கூடாது, ஹெல்ப் பண்ண கூடாது. வெளியரங்கமா சொல்லு, என்கிட்ட இல்ல, உன் கிரேடு ஒண்ணு குறைஞ்சு போகாது. உடனே அவங்க சொல்லுவாங்க, நாங்க கேட்டா யாருமே தரமாட்டாங்க, நீயாவது கேட்டு வாங்கிட்டான்னு. உடனே போட்டு வாங்கி கொடுத்துட்டு
திருப்பி இங்க வீட்ல சமாதானம் இல்லாம, அது அடைக்க முடியாம, அவங்கள போய் கேக்கும்போது, அவங்களுக்கு, அவங்களே ஏற்கனவே இல்ல, அவன் தான் உண்ட கேக்குறாங்க. தயவு செய்து கடன் வாங்கி, இருக்கா குடு. அது தப்பு கிடையாது. கைமாறு கருதாமல் என்ன செய்ய? கடன் கொடு. கைமாறு கருதாமல் கடன் கொடுன்னே கொடுத்துட்டு அடுத்த நாளுக்கு போயிட்டு, ஐயோ தரமாட்டக்கிறான் பாஸ்டர் நீங்க வாங்க. எதுக்குதான் பாஸ்டர் ஜிப்பா போட்டிருக்காரு? உங்க பிரச்சனைகள் எல்லாத்துக்குமா? யோசிக்கணும். நீங்க பாட்டு கடன் வாங்கும் போது யார கேட்டு கொடுத்தீங்க, யார கேட்டு வாங்கினீங்க, சீட்டு பிடிக்கிறீங்க, யார கேட்டு பிடிச்சீங்க, யார கேட்டு வாங்கினீங்க? அவங்க வீட்டுல போய் பத்து நாள் தங்கிக்கிறீங்க, சோறு சாப்பிடுறீங்க, அங்கேயே இருந்துக்கிறீங்க, அக்கா அக்கா எங்க சொந்தம் அப்படி இப்படிங்கிறீங்க. பிரச்சனை வந்த உடனே பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இங்க வந்து நின்னா தவறு. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், உன் வாழ்க்கை ஆடி போகும். அடுத்ததாக லூக்கா 16:14. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். பரியாசக்காரனுக்கு பரியாசம் பண்றவங்க பரிசேயர்னு சொல்லியிருக்க. அந்த பரிசேயருக்கு ஒரு வார்த்தை, பொருளாசைக்காரராகிய பரிசேயர். பரிசேயரை பத்தி நீங்க பைபிள படிச்சீங்கன்னா, பரிசேயரை போட்டு இயேசு கிறிஸ்து வறுத்து எடுத்துட்டாருங்க. பரிசேயரை பார்த்தாலே அவர் யாருக்கு ஆகாது? இயேசுக்கு ஆகாது. இயேசுவை பார்த்தா யாருக்கு ஆகாது? பரிசேயனுக்கு ஆகாது. அவரை பார்த்துட்டாலே ஏதாவது கொலை செய்யணும்னு நினைப்பான். அவனுங்களை பார்த்த உடனே இவர் சூடாயி, பரிசேயரே உனக்கு ஐயோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அவனை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவார். ஆனா பைபிள் சொல்லுகிறது பொருளாசைக்காரராகிய பரிசேயர். பரிசேயருடைய பிராக்டிஸ் என்ன? நான் தசமம் வாங்க கொடுக்கிறேன், நான் தசமம் வாங்க கொடுக்கிறேன், நான் தசமம் வாங்க கொடுக்கிறேன், நான் தசமம் வாங்க கொடுக்கிறேன். இந்த பாட்டு. அடுத்த வாரத்துல ரெண்டு தரம் உபவாசம் எடுக்கிற, ரெண்டு தரம் உபவாசம் எடுக்கிற, ரெண்டு தரம் உபவாசம் எடுக்கிற. நீ 72 தரம் எடுத்தா கூட சொல்லக்கூடாது. நீ எடுக்கிற உபவாசம் யாருக்குமே நினைச்ச கூடாது. நீ பரிசேயனை போல உபவாசம் எடுக்கும் பொழுது எப்படி இருக்காத? முகவாடலாய் இராதே, உன் முகத்தை கழுவி நல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டு வா. அப்படித்தானே பைபிள் சொல்லுது? அசிங்க பாக்கலாம். நீங்கள் உபவாசம் எடுக்கும் பொழுது முகவாடலாய் இராதேங்கள். என்ன சிஸ்டர் ஃபாஸ்டிங்கா? ஆமா. என்ன பண்றது, 3 நாள் அப்படியே தண்ணி குடிக்காம இருக்கிறேன். தண்ணி குடிக்காம இரு, வெண்ணி குடிக்காம இரு, சொல்லாத. வாசி மத்தேயு 6:16. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உபாசத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? பரட்ட மாதிரி வரக்கூடாது. சேவ் பண்ணாம அப்படியே ஒரு தாடி, உலகமே கப்பல்லாம் கவுந்து போய் வாழ்க்கை கவுந்து போன மாதிரிலாம் வரக்கூடாது. அப்படியே தூங்கி எந்திரிச்சு வரக்கூடாது. அழகாக எண்ணெயை தேய்ச்சி முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷா இப்பதான் சாப்பிட்டு வர்ற மாதிரி வரணும். தெளிம்பா இல்லன்னா நீ வீட்டுக்கு போய் கூப்பிட விழுந்தீன்னா அவங்க பாத்தியா அதான் உபவாசம் எடுக்காதன்னு சொன்னேன் அப்படிமாங்க. உபவாசம் எடுக்கும் பொழுது பரிசேயனுடைய உபவாசம் வெளியே சொல்லிக்கிட்டே இருப்பான். தசமம் அவன் கொடுத்துட்டு அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். தானாவே புலம்புனானா? பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான். தனக்குள்ளேயே நான் அவனை மாதிரி இல்ல, இவனை மாதிரி இல்ல, அவனை மாதிரி இல்ல, அவளை மாதிரி இல்ல, இவளை மாதிரி இல்ல என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். ஆனா சொன்னது என்னது? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் நினைச்சுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன். தசம பாகமா? அவன் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி அமைதியா போய்கிட்டு இருக்கான். வெளியே தெரியாம போய்கிட்டே இருக்கான். அதனால நம்முடைய ஜீவியத்துல பொருளாசை ஒரு பரிசேயனுடைய சுபாவம். 1 Samuel 8:3. சாமுவேலுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சாமுவேலுடைய பிள்ளைகளுடைய லைஃப் வந்து அவ்வளவு சரியில்லை. அவங்க வந்து பொருளாசையில இருந்தாங்க. அதனாலதான் ஜனங்கள் ராஜாவை கேட்டாங்க.
ராஜாவை கேட்டதுக்கு காரணம் இதுதான். அவர்கள் பொருளாசையில் சாய்ந்தார்கள். ஆனா சாமுவேல் ஒரு அருமையான மனுஷன். அவன் ஒரு பொருள் கூட ஆசையப்பட மாட்டான். அதே மாதிரி ஆபிரகாம நீங்க பாத்தீங்கன்னா, சோதோமின் ராஜாவை மீட்டுக் கொண்டு வந்து விட்ட உடனே சோதோமின் ராஜா சொல்றான், ஜனங்களை மட்டும் என்கிட்ட கொடுங்க, மற்ற பொருள் எல்லாம் நெஞ்சுங்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட சொல்றான். ஆபிரகாம் சொன்னான், ஒரு பாதரட்சியின் வாறு சரடு கூட எனக்கு நினைச்சக்கூடாது, நீ தரக்கூடாது. ஆண்டவர் தான் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கணும், நீ தந்து நான் வந்துட்டேன்னு நினைச்சக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி, ஒரு ஒரு செருப்புடைய வார் கூட எனக்கு வேண்டான்னு சொன்ன. அப்படி பொருளாசையை வெறுத்ததுனாலதான் அவனை கத்தர் இடங்கொள்ளாமல் போகமிட்டு ஆசீர்வதித்து அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க முடியாத செய்து அவனை சீமானாய் மாற்றினார். சாமுவேலுடைய வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. 1 Samuel 12:3-4. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார். அவன் பாருங்க, அவன் அருமையான ஒரு தகப்பனுக்கு பிறந்ததெல்லாம் கேடு கட்ட பிள்ளைங்க, அப்படிதானே? சில விசுவாசிகள் பாருங்க, அருமையான விசுவாசிகள், அவங்கள மாதிரி விசுவாசிகள் சபையில பார்க்க முடியாது, சபைக்கு தூண்கள். ஆனா அவங்க பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிப்பாய் மாறி போய் நிற்கும். ஐனிக்கேயலுடைய பையன் அருமையான விசுவாசி ஊழியக்காரன், அப்படிதானே? லோவிசால், ஐனிக்கேயால், இதெல்லாம் ஒரு விசுவாச சந்ததி. ஆனா சாமுவேலுடைய விஷயத்தை பாருங்க, சாமுவேல் அருமையான மனுஷன், ரொம்ப பிறப்புல இருந்தே அவனுடைய லைஃப் வந்து ரொம்ப அருமையானது. ஆனா அவனுக்கு பிறந்தது வந்து வந்து வாசிது எப்படி, அவனுக்கு பிறந்த ரெண்டுமே காசு காசு காசு, பொருளாசை, பணத்தை சேர்க்கறது, இப்படியே போயிட்டாங்க. அதனால பாருங்க, அடுத்து அவன் பிள்ளைங்க நியாயாதிபதிகளாய் மாற முடியாத வண்ணம் கத்தர் அந்த ஊழியத்தையே எடுத்துட்டு ராஜாக்களை கொண்டு வந்துட்டாரு. ஜனங்களே சொல்லிட்டாங்க, இவனுங்களாம் வேண்டவே வேண்டாம். தயவு செய்து பொருளாசை உங்களுடைய சந்ததிகளை கெடுத்து விடும். மார்க் 7:22 இது இருதயத்தில் இருந்து புறப்பட்டு தீட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி. களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் இதெல்லாமே இருதயத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் சக்தி. கொலோசியர் 3:5. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரியிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இது நம்முடைய அவயவங்களே இருக்கு, மாம்சத்திற்குள்ளேயே இருக்கு. அது வாங்கிடணும், இதை வாங்கிடணும், அதை எப்படியாவது வாங்கிடணும், ஏமாத்திடணும், அதை எப்படியாவது புடிங்கணும், எடுத்துடணும், இன்னும் 2 வாங்கிக்கலாம், இன்னும் 7 வாங்கிக்கலாம். நம்ம வீடுகளில் பாருங்க, கிறிஸ்துமஸுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து தரவில்லை. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 சாரி இருக்கும், ஆனா எது வாங்கி தரலன்னு சண்டை. சரி, அந்த 150 ஒரு 10 ஒரு 7 கொடுங்களேன், அதே எப்படி கொடுப்பாங்க? அது கிழிஞ்சி தும்ப ஆன பிறகு யாருக்காவது கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தம்பாங்க. மெட்ராஸ்ல நான் இருக்கும்போது சில விசுவாசிகள் தங்க பிள்ளைகளுக்கு பர்த்டேக்கு ஜெபிக்க வருவாங்க. ஜெபிக்கும் போது தாம் பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தாங்களோ, எவ்வளவு காஸ்ட்லியா எடுத்தாங்களோ, அதே மாதிரி ஒரு பீஸ் கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்துட்டு ஏழைகளுக்கு கொடுங்கன்னு போயிடுவாங்க. இது எப்படி? தாம் பிள்ளை தன்னை போல பிறனை நேசிப்பது. தாம் பிள்ளைக்கு 1500 ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி ஒரு 1500 ஒரு ட்ரெஸ் எடுத்து இதே மாதிரி உள்ள பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுங்க. நம்ம அப்படி கொடுப்போமா? ஒரு நாள் ஒரு பேக்ல கொண்டு வந்து ஒரு அம்மா கொடுத்துச்சு, இந்த துணி ஏழைகளுக்கு கொடுங்கன்னு. அடப்பாவி, ஒண்ணுமே போட முடியாது. அதை நீ யாருக்காவது இந்த பழைய பாத்திரக்காரனு கொடுத்தா ஒரு எவர்சில் ஒரு டம்ளராவது கொடுத்துட்டு போவான், அப்படிதானே? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது.
ஏழைகளுக்கு கொடுக்கறான் சொன்னா நீ கிழிஞ்சு போனது கொடுக்கூடாது. உன்ட இருக்கிறதுல பெஸ்ட் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவனுக்கு எதை செய்கிறீர்களோ, இந்த சிறியனுக்கு ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை, வசனம் தெரியுமா, அதை எனக்கே செய்தீர்கள். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இது மாம்சத்தின் ஒரு கிரியை. 2 பேதுரு 2:14. விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து. என்ன ஆத்மாக்கள்? உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசையில ஒருத்தன் பழகினா அதுலயே சக்கணும் 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 சக்கணும், அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு அப்படியே 24 hours ஓடிட்டே இருக்கிறது. ஒரு சில எல்லாம் பாருங்க, பணம் ஆசையில ஓட்டி 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 ஃபுல்லா ஓட்டிதான், ஓவர் டைம் தான். கோயிலுக்கு என்ன ஓட்டி பார்த்தா டபுள் கிடைக்குது, போட்டாத போடு. ஒருத்தன் செத்து போய் பரலோகத்துக்கு போனானா, 40 வயசுல செத்து போயிட்டான். செத்து போய் பரலோகத்துக்கு போனானா, அங்க போன உடனே கேட்டாரா, அங்க போன உடனே சொன்னா என்ன 40 வயசுலயே எடுத்துட்டீங்களே, எப்ப நீ ஓட்டி பார்த்து முடிச்சிட்டாப்பா, 60 வயசுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்ட, அதனாலதான் உன் டைம் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்தோம் எப்படி? அதனால நீங்க ஓட்டி பார்க்க கூடாதுன்னு இல்ல, நாளையில இருந்து ஓட்டிக்கே போமா. அப்படி அல்ல, கோயிலை விட்டுறது, ஜபத்தை விட்டுறது, உபவாசத்தை விட்டுறது, நல்லது கெட்டதை விட்டுறது, ஒரு விசுவாசி ஒருத்தன் செத்தானா போறது இல்ல, ஒன்னும் போறதில்ல, அப்படியே பிசினஸ் காலேஜ் ஸ்கூல் அப்படியே மூழ்கி கடைசியில பரலோகத்தை விட்டுட்டீனா. பொருளாசையின் பழகின சாபத்தின் பிள்ளைகள். லூக்கா 12:15 எச்சரிக்கையாயிரு. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். இது ஒரு வார்னிங். அடுத்ததாக நெக்ஸ்ட் பார்ட், 1 விக்கிரக ஆராதனையை வந்து பொருளாசையோடு ஒப்பிட்டு நிருபங்கள் சொல்லுகிறது, இயேசுவும் சொல்லுகிறார். 2 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரி. முரட்டாட்டம் என்பது ரூட்னஸ். நம்முடைய ஜீவியத்துல முரட்டாட்டம் இருக்கக்கூடாது. நான் ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனா முரட்டாட்டம் இருந்தா பைபிள் அதை வந்து ஈக்குவல் பண்றது எதோட தான் ஈக்குவல் பண்ணுது? எதோட என்ன ஈக்குவல் ஆக்குது? விக்கிரக ஆராதனையோடு. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. அப்ப நம்முடைய ஜீவியத்துல நாம் முரட்டாட்டத்துல இருக்கிறோமா? ஒரு சிலருடைய குணமே முரட்டாட்டமா இருக்கும், ஒரு சிலருடைய இருதயமே முரட்டாட்டமா இருக்கும், ஒரு சிலருடைய வழிகளே முரட்டாட்டமா தான் இருக்கும். அவங்களுடைய கேரக்டர் அப்படி அமைஞ்சிருது. யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க அந்த ஸ்டபன் நேச்சர்லயே தான் நிப்பாங்க, பிடிவாதத்திலேயே தான் நிப்பாங்க. தயவு செய்து நாம் அப்படிப்பட்ட பழக்கங்களை வைத்துக் கொண்டால் மார்க்கத்தில் இருந்துட்டு நீ விக்கிரக ஆராதனாய் போய் நீ பரலோகத்தை விட்டு புறம்பே வந்து விடுவாய். 1 பேதுரு 2:18. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். முரட்டு குணம் அது ஒரு கேரக்டர். ஒரு சிலருக்கு அது ஒரு, அவங்க யார்ட்டையுமே அப்படித்தான் இருப்பாங்க, வேலையிலையும் அப்படித்தான் இருப்பாங்க, தொழிலையும் அப்படித்தான் இருப்பாங்க, பிசினஸ்லயும் அப்படித்தான் இருப்பாங்க, சபையிலையும் அப்படித்தான் இருப்பாங்க, ஊழியத்திலையும் அப்படித்தான் இருப்பாங்க, மனைவிட்டையும் அப்படித்தான் இருப்பாங்க, புருஷன்ட்டையும் அப்படித்தான் இருப்பாங்க, பேரண்ட்ஸ்டையும் அப்படித்தான் இருப்பாங்க, அண்ணன் மீடியும் அப்படித்தான் இருப்பாங்க. அது ஒரு சிலருடைய குணம். நமக்கு அப்படி இருக்கா?
நீங்க சொல்லுவீங்க, அது என் பழக்கம், அது உன்னுடைய விக்கிரகாராதனை. அடுத்ததாக எசேக்கியேல் 2:4. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். இருதயமே முரட்டாட்டமா இருக்கு, முரட்டாட்ட இருதயம் உள்ளவர்கள். அதனால அவங்களுடைய எண்ணங்கள், அவனுடைய தோற்றங்கள், அவனுடைய விருப்பம் எல்லாமே முரட்டாட்டமா தான் இருக்கும். ஒரு சிலர் பாருங்க, சில காரியத்தை சொன்னா, ஐயோ அவன்டையா, அவன்கிட்ட போய் சொன்னா, ஐயோ அவன் கடிச்சிருவான்டா, அடிச்சிருவான், துரத்திடுவான், ஐயோ. ஏன்? அவனுடைய செயல்பாடு எப்படித்தான் இருக்கு, இருதயமே எப்படித்தான் இருக்கும். எதை பேசினாலும் விதண்டாவாதமா பேசுறது, முரட்டாட்டமான இருதயம். நியாயாதிபதிகள் 2:19. நியாயாதிபதிகள் 2:19. நியாயாதிபதி மரணமடைந்தவுடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். அவருடைய வழிகளே முரட்டாட்டம். அவன் இப்படித்தான் போவான், அவன் இப்படித்தான், அவனுடைய வழி, அவனுடைய ரூட்டே அப்படித்தான் இருக்கும். தயவு செய்து நம்ம இப்படிப்பெல்லாம் நம்முடைய முரட்டாட்டங்கள்ல, நம்முடைய குணங்கள், நம்முடைய வழிகள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே ஒரு ரஃபா, ரூடா, ரொம்ப ரூட்னஸா, இல்லாவிட்டா ஸ்டபன் நேச்சரா, ஒரு மாதிரி ரொம்ப முரட்டத்தனமா இருந்தோம்னா முடிவு நல்லா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கரெக்டர் நம்ம பழக்கக்கூடாது. விசுவாசி ஆயிட்ட பிறகு அதை விடணும். 1 சாமுவேல்ல நீங்க பார்க்கும்போது நாபால குறித்து பைபிள் எழுதியிருக்கு. அவன் முரடன், ஆனா அவனுடைய சந்ததியை பார்த்தீங்கன்னா காலேப் சந்ததி, அருமையான சந்ததி. ஆனா அவன் கரெக்டர் முரடன். யார் என்ன சொன்னாலும் என்ன, உடனே சீறிடுவான் படார்னு. வாசிங்க 1 சாமுவேல் 25:2. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நல்ல சந்ததி, நல்ல தாய் தேவப்பன், நல்ல முன்னோர்கள், நல்லா இருக்கு. ஆனா இவன் புத்தி எப்படின்னா முரடன். அவன் மனைவி போய் சொன்னா வேலையை பார்த்து அமைதியா இருமா, வேலைக்காரன் போய் சொன்னா போடா வேலையை பார்த்து போடாமா, தாவிதின் வேலையாட்கள் வந்தா துரத்தி விட்டுருவான், ஓடி ஓடி கிட்டே வராத, ஒன்னும் தர முடியாது, ஓடு அப்படிமா. அப்பதான் வேலைக்காரங்க போய் சொன்னாங்க அபிகாயில்ட்ட, இந்த ஆள் பண்ற சேட்டைக்கு நிச்சயமா பிரச்சனை வரும், இவன் சீர்றான், பாம்பு மாதிரி சீர்றான், நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொன்னாங்க. முரட்டுத்தனத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதனால இந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏசாயா 30:2. என் வாக்கை கீழாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு. எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டம் உள்ள ஜனங்க, அவங்களுடைய இலக்கு சியோன் அல்ல, எருசலேம் அல்ல. அவங்க எங்க போறாங்க திரும்ப? எகிப்துக்கு தான், ரிவர்ஸ் கியர் தான் போடுறான். அந்த முரட்டாட்டம் உன்னை வந்து சியோனு கொண்டு போகாது. அந்த முரட்டாட்டமான அந்த ஸ்டபன் நேச்சர் உன்னை வந்து எருசலேமுக்கு கொண்டு போகாது. அது எங்க கொண்டு போகும்? உன்னைய உன்னுடைய இலக்கு மாறி வேற டெஸ்டினேஷன்ல போய் இறங்கிடுவ, அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கிடுவ. அது என்னது? அது எகிப்து. அதனால இந்த விஷயத்துல நம்ம இந்த விக்கிரக ஆராதனைன்னு சொன்னா, நம்ம ஒன்னும் சாமி கும்பிட போறதில்ல, எந்த சாமிக்கும் போய் படையல் வைக்க போறதில்ல, எந்த அந்நிய தெய்வத்தை நம்ம நமஸ்கரிக்க போறதில்ல, கையெடுக்க போறதில்ல. ஆனால் நமக்குள்ள இருக்கிற பொருளாசை ஒரு விக்கிரகம், நமக்குள்ள இருக்கிற முரட்டாட்டம். அடுத்ததாக 3வது, 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரீச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். அந்த பழைய நிலவரத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்றார்.
அந்த பழைய நாட்கள்ல நமக்குள்ள காம விகாரம், ஈச்சை, மதுபானம், களியாட்டு, வெறி இவைகளாகிய அருவருப்பான விக்கிரக ஆராதனை. யாராவது தயவு செய்து திரும்ப போய் இந்த சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, பீர் குடிக்கிறது. ஒரு பையன் அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த பையனுடைய அக்கா சொல்லுது, அவனை கேளுங்க, என்னடா தம்பி இங்க வானா, அவன் அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வரவே மாட்டேங்கிறான். வாடா இங்க வா, இங்க வா என்ற பேசு அப்படின்னா, இல்ல நான் இங்க இருந்தே பேசுறேன் பாஸ்டர், நான் இங்க இருந்தே பேசுறேன், இங்க இருந்தே பேசுறேன். கடைசியில கேட்டா என்னன்னு கேட்டா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்காரு இவரு. அங்க உள்ள பசங்கெல்லாம் சொல்லியிருக்கானுங்க, பீர் குடிக்கலாம், அது வந்து என்னது பழச்சாறு. எப்படி ரெவலேஷன் கிடைச்சிருக்கு, புது வெளிப்படுத்தல். ஒயின் தான் பழச்சாறு, அப்படிதானே, திராட்சரசம் தானே. அதனால பழச்சாறு குடிச்சா ஹெல்த்தா இருக்கும்னு சொன்னாருங்க. அதனால இன்னைக்கு இவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு. அதனாலதான் எங்க வரமாட்டேங்கிறான், அந்த ரூம் விட்டு இங்க கிட்ட வரமாட்டேங்கிறான். இப்படி யாராவது இருக்கீங்களா, மதுபானம் பண்ணி, களியாட்டு செய்து, வெறி கொண்டு? ஒரு விசுவாசி நான் பார்த்தேன், ரொம்ப சூப்பர் நல்ல மனுஷன், ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில்ங்கிற பாட்டை பாடினா அப்படியே எந்திரிச்சு நின்று அந்த பாட்டு போக்க பார்த்து பார்த்து அழுது அழுது பாடுவார். அவர் வீட்டுக்கு போனேன், மஞ்சக்காமல என்ன திடீர்னு மஞ்சக்காமலைன்னு இல்ல, அதுக்கு காரணம் இருக்கு. மஞ்சக்காமலைக்கு உனக்கு வந்ததுக்கு உனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சா சொல்லுங்கன்னு. அவர் வந்து ஒரு பெரிய ஆபீசர், மிலிட்டரியில ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நார்த்ல இருந்து எங்க வந்திருக்கான், சென்னை வந்திருக்கான். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கெட் டுகெதர் பண்ணிருக்காங்க. அங்க இவர் பழைய குடிகாரரு, எப்ப ரட்சிக்கப்பட்டு நல்லா வந்துட்டாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெக் அடின்னு சொல்லியிருக்கான், அடிச்சிட்டாரு. அவன் போயிட்டான், இங்க மஞ்சகமால கூட சேர்ந்து வந்துருச்சு. ஆண்டவர் விட்டுருவாரா? நான் தப்புன்ட்டேன் பாஸ்டர், இதுக்கு காரணம் எனக்கு தெரியும், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஏனென்றால் நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன், அவன் வீட்டுக்கு போனேன், இவன் வீட்டுக்கு போனேன், சாராயம் குடிச்சா பாவம், கல்லு குடிச்சா பாவம் இல்லைங்கிறான். இப்ப புதுசா இப்ப ஒரு கான்செப்ட்ல கொண்டு வருவான், ஜூஸ் குடிங்க, அதை குடிங்க. இன்னைக்கு காலேஜ் பசங்க எல்லாம் என்ன லெவல்ல வந்துட்டான், ஹான்ஸ் போடுறது, அடுத்து பொடி போடுறது, இன்னும் எவ்வளவு போதைகள் இருக்கு. ஒரு ஊழியக்கார்ட்ட ஒரு பையன் பேசிக்கிட்டே இருந்தான், தெரியல சாரி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு வெளியே போயிட்டான். பேசிட்டு இருக்கும்போது வெளியே போயிட்டான். என்னைய போய் நீ பாரு அவனை என்ன பண்றான் பாரு, நான் போய் சின்ன பிரதர், என்னடா அவன் திடீர்னு வெளியே வந்துட்டான். உடனே அவரு, தம்பி அவனை பாரு என்ன திடீர்னு பேசிக்கிட்டே இருந்தான் வெளியே போயிட்டான் பாருன்னு. அவன் வெளியே போனா வேகமா பாக்கெட்ல இருந்து ஒரு சிரிஞ்சு எடுத்தான், டக்குன்னு ட்ரக்ஸ் எழுத்திட்டு சர் சர்ன்னு அவனே குத்திக்கிட்டான். குத்திட்டு உள்ள வந்துட்டான். சாரி அப்படின்னா, என்ன தம்பி அப்படின்னாரு, இல்ல நான் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன், அந்த போதை குறைஞ்சிருச்சு, எனக்கு கைகாலெல்லாம் என்ன செய்யுது ஷிவரிங் ஆயிடுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட பேச முடியாம வெளியே போய் டக்குன்னு கிளியர் பண்ணிட்டு வரேன். எப்படி இருக்கு, கொக்கோ கோலா வாங்கிக்கிறது, அனாசி நத்திக்கு உள்ள போடுறது, அது கிருன்னு ஏறி பொங்கி வந்த உடனே அது ஒரு கிக் ஏறும், அதை குடிச்சிட்டு நம்ம பசங்க சூத்துறான். நம்ம பசங்க சூத்துறானான்னு தெரியல, காலேஜ் பசங்க சூத்துறான். இப்படி பல போதைகள், மதுபானம், களியாட்டு, வெறி செய்து விக்கிரக ஆராதனை நமக்குள்ள, அது ஒரு விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன் பிரச்சனைகள் நம்ம வீட்டு வாசல்ல வந்து தட்டுது, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் நம்முடைய வீட்டு வாசல்ல வந்து பிரச்சனை, யுத்தம், போராட்டம்? முந்திலாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு, எப்பவும் ஒரு தடவை நம்மளோட வந்து போராடும், ஜெபிச்சு உபவாசம் போட்டு அடிச்சிடலாம். ஆனா இப்ப பிரச்சனை வாசல் கதவுல வந்து தட்டுது. நியாயாதிபதிகள் 5:8 ஏன் உன் வீட்டு வாசல்ல வந்து தட்டுது? ப்ராப்ளம்
நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரை வந்தது. எங்க வந்துச்சு? நூதன தெய்வம் விக்கிரகத்தை நீ தெரிஞ்சுகிட்டீனா எது வந்துரும்? வாசலுக்கு, வாசலுக்கு எது வரும்? யுத்தம் வாசல் வரை வந்து நிற்கும். பிரச்சனை வாசல்ல வந்து நிற்கும். முரட்டாட்டத்துக்கு நீ இடம் கொடுத்தால், பொருளாசைக்கு இடம் கொடுத்தால், அருவறுப்பான பின்மாற்ற தோல்வியான ஜென்மஸ்வாவங்களுக்கு நீ இடம் கொடுத்தால், யுத்தம் எங்க வந்து நிற்கும்? வாசல்ல வந்து நிற்கும். இதுக்கு விலகி ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 10:14 சொல்லியிருக்கிறது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விலகி ஓடு. இந்த சுத்திருப்பு கூட்டத்தோடு, இந்த பொருளாசை, இந்த முரட்டாட்டம், இந்த பழைய ஜென்ம சுபாவம், இந்த நூதன தெய்வம், இவைகளெல்லாம் துருத்திக்கு போட்டு ஓடு. விலகி ஓடியே போயிடு. சிலுவை பக்கம் போயிடு. இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள இந்த விக்கிரகத்தை உடைக்கணும். தானியலின் புஸ்தகத்துல ஒரு சிலை அவனுக்கு தெரிஞ்சது. பொன், வெள்ளி, வெங்கலம், இரும்பு, இரும்பும் களிமண்ணும் ஸ்ட்ராங்கா நிக்குது, பிரகாசமா தலை இருக்கு. ஆனா கத்தர் அதை நிறுத்த விடல. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லு புரண்டு வந்து என்ன செஞ்சது? சிலையின் பாதத்துல மோதி விழுந்து அடிச்சு நொறுக்கி பதறுக்கொப்பாய் மாற்றி காத்துல பறந்து போக வச்சிட்டாரு. அதுபோல உன் குடும்பத்திலையும், உன்னுடைய ஊழியத்திலும், உன்னுடைய வாழ்க்கையிலும் இதுவரை நின்ற அந்த விக்கிரமாகிய சிலை இன்றைக்கு இந்த அறிக்கையோடு உடையணும். அப்படி விரும்புறவங்க கண்களை மூடுங்கள். இது 8வது சுத்திரிப்பு கூட்டம். எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. யூஸ் பண்ணவங்க பாக்கியவான்கள். இல்லாவிட்ட இந்த கூட்டத்திலேயாவது எட்டையும் மேனேஜ் பண்ற மாதிரி கத்துங்க. மன்னிப்பு கேளுங்க, அழுங்க. ஒரு 10 நிமிஷம் தர்றேன். நீங்க முழங்கால் போட்டு நல்லா உடைஞ்சு நொறுங்குங்க. இந்த பாயிண்ட் மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவைகள் அனைத்தையும் தெய்வ சமூகத்துல நீதான் நீங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் எல்லாம் மூடி, டைரி எல்லாம் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவரே, எனக்குள்ள இவ்வளவு விக்கிரகம் இருக்குது சுவாமி. நான் விக்கிரகத்தை விட்டுட்டு வந்தவன். ஒரு காலத்துல அந்த ஆவிகளுடைய தாக்குதல சிக்கி தவித்தவன். இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். ஓ, இப்பொழுது நான் முரட்டாட்டம் என்னும் விக்கிரகத்துல சிக்கி இருக்கிறேன். பொருளாசை என்னும் விக்கிரகத்துல நான் சிக்கி இருக்கிறேன். ஜென்மஸ்வாபமாகிய பழைய களியாட்டு வெறிகள், மதுபானங்கள், இச்சைகளின்படி நடக்கிற அந்த விக்கிரகாரங்களை சிக்கி இருக்கிறேன். நூதன தெய்வங்களை தெரிந்து கொண்டு புது புதிய வித்தியாசமான கோணத்துல நான் செயல்பட்டு இப்போ யுத்தம் வாசல் வரை வந்து விட்டது. ஒரு பெரிய சிலை போல எனக்கு முன்பாக நிற்கிறது. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அதை உடைச்சு நொறுக்கும் ஆண்டவரே. அதை எனக்கு மன்னியும், அதுல எனக்கு விடுதலை தாரும். என்னுடைய முரட்டாட்டங்கள் இந்த கூட்டத்தோடு நீங்கி எனக்கு ஒரு அபிஷேகம் தந்து என்னை நிரப்பி அனுப்போம். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, உங்களுடைய சத்தம் அவருக்கு கேட்கட்டும். கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு இரக்கம் செய்யட்டும். கூப்பிடுங்கள், அவர் உங்கள் யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வரட்டும். கூப்பிடுங்கள், அவருடைய சகாயம் உங்களுக்கு வந்து கிடைக்கட்டும். ஆமென். சத்தத்தை உயர்த்துவோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். நாமும் பாவமாகிய மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுவோம். இன்னைக்கு எல்லா ஊழியர்களுக்கும் அவர்களுடைய ஸ்தானத்துக்கேற்ற ஒரு அபிஷேகம் வர வேண்டும். எல்லா வாலிப பெண்களுக்கும், பிள்ளைகளுக்கும், பையன்களுக்கும் ஒரு சரியான அபிஷேகம் வர வேண்டும். எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் ஒரு சரியான அபிஷேகம் வர வேண்டும். ஒவ்வொரு தாய்க்கும், ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு நல்ல அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். விக்கிரக ஆராதனையை தூக்கி எறியுங்கள், விலகி ஓடுங்கள். நன்மையை தாரும்
இயேசுவே அளவில்லா வல்லமை இன்றி தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இன்றி தாரும் இயேசுவே இரட்டிப்போன நன்மையே இன்றி தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை அம்மா அளவில்லா வல்லமை இன்றி தாரும் இயேசுவே 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 ஹalleluya 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 ஆமென் ஆமென் ரெண்டு இந்த ரெண்டு காரியம் உங்கள எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் தேவை உங்கள அநேகர் அந்த ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ்ல இல்ல அதனால தான் இந்த அபிஷேகம் முட்டி மோதுது ஒரு சிலர் நிரம்புறாங்க ஒரு சிலர் அப்படி இழுக்கிறாங்க நீங்க ஒரே சிந்தையில இருக்கணும் எல்லாருமே அப்பதான் அபிஷேகம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலை போல இறங்கும் நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் அபிஷேகம் இறங்கிடும் ஆமா அவர் தம்முடைய குமாரனுக்கு அளவில்லாத ஆவியை தந்திருந்தார் எலிசா ரெட்டிப்பான அபிஷேகத்தோடு ஊழியத்தை தொடங்கினார் எத்தனை பேருக்கு தேவை இன்னும் நீங்க ரொம்ப அநேகர் என்ன செய்றீங்க நம்ம சற்று களையக்கூடாது அப்படியே இருக்கணும் அப்படியே பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இடத்தை விட்டு அசையக்கூடாது இப்படிலாம் இந்த மார்க்கத்துல போனா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது இது வந்து ரிசீவ் அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய டைம் ஆமென் நம்ம எல்லாம் வானம் பார்த்த பூமிகள் பரத்திலிருந்து வந்தாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் நீ இப்ப சும்மா சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு போறதல்ல இது யுத்த களம் ஆமென் இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய டைம் இதுதான் உன் வாழ்க்கையை புரட்டுகிறது இந்த சூழ்நிலை தான் உனக்கு ஞானம் அறிவு புத்தி எல்லாம் இந்த அபிஷேகத்துல வரும் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் எலிசாட்ட எலியா கேக்குறாரு உனக்கு என்ன வேணும்னு அவன் அருமையா கேட்டான் ஐயா நீங்க போன பிறகு இந்த ஊழியத்தை நான் செய்யணும்னு சொன்னா உங்க மேல இருந்து அபிஷேகத்தை வச்சு என்னால பண்ண முடியாது நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க எனக்கு ரெட்டிப்பான வல்லமை வேணும் அப்படியே கிடைத்தது அன்றைக்கு அந்த பரத்துல இருந்து இறங்கி வந்த ஒரு சால்வை இங்க இறங்கி வரட்டுமே ஒவ்வொரு ஊழியர் கையிலும் ஒரு சால்வை கிடைக்கட்டும் ஒவ்வொரு வாலிபர்கள் கையில ஒரு சால்வை கிடைக்கட்டும் ஒவ்வொரு பெற்றோர்கள் கையிலும் சால்வைகள் கிடைக்கட்டும் இரட்டிப்பான நன்மையை இன்று எல்லாரும் எல்லாரும் வரும்போது நான் சும்மா இருக்க முடியும் ஆமென்
இன்றைக்கு அநேகருக்கு உடன்படிக்கப்பட்டு திரும்பி வந்திருக்கிறது. உன்னால் எப்படி மௌனமா இருக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உண்மையாய் என் பாவ அறிக்கையை ஏற்றுக்கொண்டு என் தெய்வம் என்னை மன்னித்து மறுபடியும் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நேசித்து எனக்கு ஆரம்ப நாட்களில கொடுத்த கிருபை, ஜபம், வல்லமை, அபிஷேகம், அதே இரக்கத்தை மறுபடி எனக்கு காண்பித்திருக்கிறார். நான் அதை இந்த நாட்களில் உணர்கிறேன், அதை என் சரீரத்தில் அனுபவிக்கிறேன். அப்படி சொல்றவங்க எத்தனை பேரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியானால் எப்படி மௌனமா இருக்க முடியும்? உன் ஆத்மா களி கூறட்டும், உன் ஆத்மா களி கூறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம், இந்த சுத்திரிப்பு கூட்டங்கள் தொடங்குறதுக்கு முன்பாக நான் எவ்வளவோ தூரத்தில் இருந்தேன். ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய், ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் அழும் பொழுது, ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் கண்ணீர் விடும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா கத்தர் என்னை இழுத்து கொண்டே வந்தார். இழுத்து 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 இந்த கூட்டத்தில் தன்னுடைய மார்போடு என்னை அணைத்துக் கொண்டார். அமேன், அமேன். எத்தனை பேருக்கு அந்த அறிக்கை இருக்கிறது? உண்மையா எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன மதுர சொல்ல இயலாதே, என்ன மதுர சொல்ல இயலாதே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே வந்து இந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு இந்த பாட்டு பாடவும் முடியாது, இந்த கூட்டம் இன்ட்ரெஸ்டாவும் இருக்காது. நீ பேதுருவா இருந்தா இது கிடைக்காது, யோவானா இருந்தாதான் இது கிடைக்கும். இந்த கூட்டத்தில் நீ யோவானா இருந்து எல்லாரும் சுத்தி உட்காருவாங்க, ஆனா யோவான் வந்த உடனே அவனுடைய சீட் அவனுக்கு மத்த சேர் கிடையாது. அவன் நேர போய் இயேசுவின் மாயில போய் ஒரு குழந்தையை போல அண்டிக் கொள்வான். ஆமென். ஒரு நிமிஷம், ஏன் உனக்கு அந்த அறிவே வரமாட்டேக்கு? இயேசுவோடு சேரணுங்கிற, சேர்ந்துட்டா எப்படி இருக்குங்கிற அந்த தாட் ஏன் வரமாட்டேக்கு? ஆமா, நீ பிரதிஷ்டை பண்ணு, உன்னை பலிபடத்துல வை. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உன்னை தன்னோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். அது எவ்வளவு ஒரு பெரிய பேரானந்தம். ஆம், அபிஷேகம் பெற்ற அநேகர் அந்த அபிஷேகத்தை அப்படியே அவிச்சிருவீங்க. அந்த ஆவிய, பரிசுத்த ஆவியை அவித்து போடாதீங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு. பைபிள் சொல்லியிருக்கு, நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. அபிஷேகத்துல நிரம்பாம அடக்கி அடக்கி தான் அது ஒரு வியாதியா உனக்குள்ள வந்து நிக்குது. அபிஷேகத்துல நிரம்புங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன்னுடைய சுகம்.
பலன் ஆரோக்கியம். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே சாயும் நேரமே என்ன மதுர சொல்ல இயலாதே, என்ன மதுர சொல்ல இயலாதே, என் நேசர் மார்பிலே சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே சாயும் நேரமே என்ன மதுர கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததான ஒரு சந்தோஷ சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என்ன மதுர சொல்ல இயலாதே, என்ன மதுர சொல்ல இயலாதே, என்ன மதுர சொல்ல இயலாதே, என்ன இசை மாவிலே Amen. Amen.